நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி மாதம் 14 தேதி, ஆண்டின் பொது காலம், 6 ஞாயிறு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி 1 இறை வார்த்தைகள் 40-45 முடிய. ஒரு நாள் தொழு நோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழுந்தால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழு நோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இது யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும், ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசை கட்டளையொட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படியாக செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கினார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைமகனே சுவல், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மூவரு இறைவன் பெயரால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகின்றேன். ஒரு பழைய திரைப்படத்தில் வர்ற ஒரு சின்ன ஒரு டைலாக்கு, நிறைய பேர் பார்த்துருப்போம். பொதுவாக திரைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இது இன்றைய நற்செய்தியோடு பொருந்தி வரும் என்பதனால் இதை நான் பயன்படுத்துகின்றேன். அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படின்னு ஒரு படம். அதுக்கு குகைக்கு முன்னாடி போய் நின்று ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, அண்டா காக்கோசம் அபு காக்கோசம் திறந்துட சேசே அப்படின்னு சொல்லிட்டு பழைய மந்திரம். அதாவது பழைய கால திரைப்படங்களில், பழைய காலத்தில் நம்ம திரைப்படங்கள்ல நம்ம தாத்தா பாட்டி அவங்க காலங்களில் கூட இந்த மந்திரங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அவங்க ஏதாவது ஒரு மந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அந்த மந்திரத்தை சொன்னால் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது அந்த காலத்தில் மந்திரம் அப்படின்னா, நாம் வாழ்கிற இந்த காலங்கள்லையும் நமக்கு ஒரு மந்திரம் தெரியும். அந்த மந்திரத்திற்கு பெயர் என்ன, அதுதான் நான் கேட்கலாம் அப்படின்னு வந்தது. அந்த மந்திரத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா, எல்லாரும் குறிப்பாக இந்த இளைய சமுதாயத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மந்திரம் தெரியும். இந்த மந்திரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, நம்ம ஃபோனு அல்லது வந்து நம்ம லேப்டாப்பு, இதுக்கு முன்னாடி எல்லாம் வரும்போது ஒன்று கேட்குமே, அதுக்கு பேர் என்ன, பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு தெரிஞ்சால் தான் நம்ம இருக்கிற கேஜெட்ஸை, அந்த காலத்துக்கு குகை திறக்கும்னா இந்த காலத்துக்கு நம்முடைய மொபைலும் நம்முடைய லேப்டாப்பும் நம்முடைய இமெயிலும் நம்முடைய பேங்கோட ஏடிஎம் கார்டும் அது பின்னு அப்படின்னு சொல்லி நமக்குன்னு ஒரு அந்த மந்திரம், அவர்கள் மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இந்த காலத்தில் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறது பாஸ்வேர்டு. பாஸ்வேர்ட் மறந்துட்டோம்னா ஃபோனை ஓப்பன் பண்ண முடியுமா, பாஸ்வேர்ட் மறந்துட்டோம்னா மெயில் ஓப்பன் பண்ண முடியுமா, அதெல்லாம் கஷ்டம். எனவே அந்த காலத்துக்கு மந்திரம், இந்த காலத்துக்கு பாஸ்வேர்டு. அதே மாதிரி ஜீசஸ்க்கு முன்னாடி, இயேசுக்கு முன்னாடி போய், இயேசுவே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இயேசுவே எனக்கு இதை ஏதாவது முடியல எனக்கு முடிச்சு கொடுங்க, இயேசுவே எனக்கு இப்படி நோய் அப்படின்னு கேட்கும்போது இயேசு ஒரு பாஸ்வேர்டு கேட்பார். அந்த பாஸ்வேர்டுக்கு பெயர் என்ன? எந்த ஒரு அற்புதத்தை, இயேசுவினுடைய எந்த ஒரு அருமடையாளத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது இயேசு ஒரு பாஸ்வேர்டு கேட்பார். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, நம்பிக்கை. நம்புகிறாயா? நம்பணும், இயேசு செய்வார்னு நம்பணும். இன்னைக்கு தொழு நோய் அடைஞ்சு நம்புறா, இயேசு செய்வார், நீர் செய்வீர் என்பது எனக்கு தெரியும், நீர் விரும்பினா என்னை குணமாக்க முடியும் என்பது எனக்கு தெரியும் என்று இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் உன்னை குணமாக்குகிறேன், நான் உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. நிறைய அற்புதங்களில் அந்த பத்திலேமிய குருடனுடைய அந்த இதுலேயும் கூட நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அந்த நூற்றுவ தலைவனுடைய நிகழ்வில் வாக்கும்போது, நம்பிக்கை மட்டும் விடாதீர், உன் நம்பிக்கை உன்னுடைய ஊழியனை குணமாக்கும் சொல்லி, நம்பிக்கை அடிப்படையில் இறைவன் ஒவ்வொருவரையும் குணமாக்குகிறார், இறைவன் ஆசிர்வதிக்கிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி மிக தெளிவாக சொல்லுகிறது. சரி, நம்பிக்கையில் இருந்தால் சரியாயிரும். அப்படி நம்பிக்கைனா என்ன அது தெரியணும்ல, நம்பிக்கைனா என்ன? எவரே எழுதப்பட்ட கடிதம் 11:1 நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை.
நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அதுதான் நடக்குமா தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, அது பிறரால் புரிந்து கொள்ள முடியுமான புரிந்து கொள்ள முடியாது, நம்மாலேயே புரிந்து கொள்ள முடியாது சில நேரங்களில். ஆனால் நம்புகிறோம் பார்த்தீங்களா, கடவுள் செய்வார்னு நம்புகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான், அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் கூட இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆனார்கள் அப்படிங்கிறத அதே எபிரேயர் கடிதப்பட்ட கடிதம் 11வது அதிகாரம் முதல் இறை வசனத்தில் தொடர்ந்து சொல்லி கொண்டு வரோம். எனவே நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கை அடிப்படையில் கொண்டு போவோம். இன்னைக்கு 14 February வேறொரு முக்கியமான நாள் உலகத்துக்கு, அப்படின்னா லவர்ஸ் டே, இல்லை யூனிவர்சல் லவர்ஸ் டே அல்லது வேலண்டைன்ஸ் டே. எந்த அடிப்படையில் ஒரு ஆணும் பெண்ணும் நான் இவன் கூட வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு அந்த பொண்ணு நம்புறா, நான் இந்த பொண்ணு கூட வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு அந்த பையன் நம்புறா, அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் இந்த காதலும் இந்த வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையினுடைய எல்லா சுமூகங்களும் சந்தோஷங்களும் சங்கடங்களும் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. எனவே இந்த நாளில் நம்புகிற ஒரு மனநிலை, நம்பிக்கையில் வளர்கிற ஒரு மனநிலை, எல்லாம் நடக்கும், எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போகிற ஒரு நல்ல மனநிலையில் வளர்வதற்கு முயற்சி செய்வோம். ஜெபிப்போம்மா. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எங்களுடைய நம்பிக்கை எந்த அடிப்படையில் நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த தொழுநோயானுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு நீ எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். அந்த தொழுநோயான எப்படி நீ உம்மிடம் வந்தால் நடக்கும் என்று நம்பினானோ அதே போல் நாங்களும் நம்புகிறோம் இயேசுவே. எங்களுடைய எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா சந்தோஷங்களிலும் எல்லா சங்கடங்களிலும் உம்முடைய உணர்வு உம்முடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து எங்களோடு இருக்க, எங்களை வழிநடத்த, எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை தொடர்ந்து பராமரிக்க உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன், தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்தருள்வாராக. ஆமென்.